அருள்மிகு எட்டு கண்ணார் விஷ்ணு துர்கை அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு சிஎன் கிராமம் குறுக்குத்துறை அருள்மிகு எட்டு கண்ணார் விஷ்ணு துர்கை அம்மன் திருக்கோவிலில் பகல் சிறப்பு பூஜை மற்றும் இரவு கொழு தசரா விழாவை முன்னிட்டு 6/10/2021 புதன்கிழமை அன்று காலையில் கொடியேற்றம் நடைபெற்றது. கட்டளைதாரர் கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பு அர்ச்சகர் எஸ் ஆர்முகம் சிறப்பாக செய்திருந்தார்.
அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்பாள் திருக்கோவிலில் தசரா உற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வருடா வருடம் கோடீஸ்வரன் சொல்ல அவர்களுடைய அம்பாளுடைய அருளால் வருடா வருடம் ஆடி மாதமும் தசராவை முன்னிட்டு முளப்பாரி திருவிழா முன்னிட்டும் இரண்டு திருவிழாவுக்கும் கொடியேற்று கட்டளை மிக சிறப்பாக கோடீஸ்வரன் சொல்ல சுவனர் அவர்கள் மிக சிறப்பாக அம்பாளுக்கு நடந்து கொண்டு வருகின்றன. இதோட 12வது வருடமாயிட்டு கும்பாபிஷேகம் நடந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த சிறப்பாக அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளே இந்த வருடம் திருவிழா நடைபெறுகிறது. எல்லாமே கோவிலுக்குள்ளேயே நடைபெறுகின்றன. அனைத்து மக்களும் வந்து அம்பாளுடைய அருளை பெற்று பெருவாழ்வாழ் முடிவு வேண்டிக் கொள்கிறோம். இப்படிக்கு துர்க்கைமங்கல் பூசாரி ஆறுமுகம் அவர்கள் கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸ் அவர்கள் வியாபாரம் மேலும் மேலும் ரொம்ப அம்பாளுடைய அருளால் மிக விரைவாக பெருகி கொண்டு இருக்கின்றன. மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் வந்து அங்கே கைராசியான ஒரு ஸ்தாபனம் அந்த இடத்துல வந்து ஜாமாங்கல் வாங்கினால் எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுக்குமே கல்யாணத்துக்கு அங்கே தான் கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து வாங்கினேன். அதனால் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு வருகிறது. எல்லா மக்களும் கைராசியான ஸ்தாபனம் கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸுக்கு வந்து ஜாமான் வாங்க முடியாது அம்பாளுடைய அருளால் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.